Hello friends, இன்னைக்கு பேக் நம்ம நேத்து பண்ண பேக்கோட பேலன்ஸ இன்னைக்கு போட போறோம். நேத்து வீடியோ பார்க்காதவங்களுக்காக இந்த பேக் ப்ரிபரேஷன் வந்து ஒரு ரீகேப் பார்த்தறலாம். இன்னைக்கு நம்மளோட பேக் கறிவேப்பிலையும் முருங்கக்கீரையும் நல்லா கழுவி வச்சிருக்கேன். இது வந்து இது என்ன செம்பருத்தி இல்ல, இதையும் நல்லா கழுவி வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு, ஏன்னா இது கொஞ்சம் தண்ணியா தான் வரும். சோ அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் இதை தனியா ஆயிப்பேன். ஏன்னா இதை வந்து ஃபில்டர் பண்ணாம நம்ம தலையில போட்டோம்னா கழுகுறது ரொம்ப கஷ்டம். சோ இதை வந்து நான் நல்லா அரைச்சிட்டு இந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி, துணியில ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டு, இதை நான் அரைக்கிறப்ப அந்த தண்ணியை இதுல போட்டு அரைச்சிட்டு அதை அப்படியே தலையில சேர்த்துக்குவேன். ஏன்னா இது அப்படியே நம்ம போட்டு தலையில தேய்ச்சோம்னா தான் நல்லா இருக்கும். சோ வந்து நான் இப்ப இதை ரெடி பண்ண போறேன். பாருங்க, இது வந்து முருங்கை இலையும் கருவேப்பிலையும் நல்லா அரைச்சிட்டேன் நானு. இப்ப வந்து நான் துணியில ஃபில்டர் பண்ணி இப்ப கம்ப்ளீட்டா தண்ணி மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். பாருங்க, இதை நான் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ண போறேன்னா, இதை வந்து அதே மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நான் கொஞ்சம் கழுவிக்கிறேன். இது வந்து இல்லைன்னா இதை தலையில பிடிச்சிக்கும், நான் இதை கழுவிக்கிறேன். இது நல்லா அரைச்சிட்டு அந்த ரெண்டு ஜூஸையும் ஒன்னா இந்த செம்பருத்தி இலை அப்புறம் அந்த வடிகட்டி வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அது ரெண்டுத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுல வேணும்னா ஒரு ஸ்பூன் வந்து நீங்க தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஆல்மண்ட் ஆயிலோ ஆயில் ஆயிலோ சீசம் ஆயிலோ எது வேணா நீங்க சேர்த்துக்கலாம். சேர்க்கலனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் ஒன்னும் சேர்க்க போறது இல்ல. சோ இது வந்து நம்ம இப்போ தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபுல்லா எனக்கு அப்ளை பண்ண முடிஞ்சா அப்ளை பண்ணுவேன், இல்லைன்னா மீதி வந்துச்சுன்னா எடுத்து வச்சு நாளைக்கு அப்ளை பண்ணிக்குவேன். மீதிய இன்னைக்கு ஃபுல்லா இதா இருந்துச்சுன்னா ஃபுல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிபரேஷன் பாத்துட்டீங்களா? இப்ப நம்ம இத தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் தான் இருக்கு, இத வந்து சூப்பரா அப்ளை பண்ணிக்கலாம். சரி, டிங் டிகானா டம் டம் டகானா. இன்னைக்கு காலையில குளிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த ரோஸ்மேரி இருக்கு இல்லையா, அத வந்து நான் நல்லா தலைக்கு போட்டேன். நல்லா தலையில ஸ்கேல்ப்ல படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹைபிஸ்கஸ் பேக் தலையில போடணும்னாலே ஒரு குஷி தான், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நான் இன்னொரு நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு டூர் போகுது, ஃபிரிட்ஜ் டூர்ங்கிறத விட என்னோட லிக்விட் பேக்ஸ் நான் இப்ப என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா இன்னைக்கு போடலான் இருக்கேன். அதாவது நிறைய வாட்டர் பேஸ்ட் ஸ்ப்ரேஸ் நான் நிறைய பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே நான் தலையில போடுறது உண்டு. தலை காஞ்சிடுச்சுன்னு நினைச்சேன்னா உடனே போய் ஸ்ப்ரே போட்டுருவேன் நான் ஏதோ ஒண்ணு. சோ அது என்னென்ன நான் வச்சிருக்கேங்கிறத நீங்க நான் காட்டுறேன்னு நீங்க பாருங்க. உங்களுக்கு அதுல வந்து எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்களும் யூஸ் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்துக்கு. அது எப்படி எனக்கு முடி வளராம போகுது நானும் பாக்குறேன். இத்தனை வருஷமா அதை நான் கேர் பண்ணல, அது வளரல. சோ இப்ப நான் கேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கனால அதோட வளர்ச்சியும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு. சோ நம்ம வந்து முடிய வளர்த்தி காமிச்சிட்டு தான் மறு வேலை. இந்த 2023 எண்ட்ல என்னோட முடி எப்படி இருக்குங்கறத எனக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்களும் என்னோட முடி எப்படி நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்ப பாத்திருப்பீங்க. இப்ப 6 மாசம் ஆச்சா, 6 மாசத்துக்கு முன்னாடி என் முடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் இப்ப என்னோட முடி எப்படி இருக்குங்கறத பாக்குறீங்க. இனி ஒரு 6 மாசம் கழிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்தே பாக்கலாம் என் முடி எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்ம டைரக்ட் எக்ஸாம்பிளா இருக்கேன் உங்களுக்கு. ஒரு உங்களுக்கு கண்ணு முன்னாடி டெய்லி நீங்க பாக்குறீங்க எனக்கு முடி வளர்ந்தாலும் சரி, நீங்க அதை பார்க்க முடியுது டெய்லி. அதே மாதிரி வந்து எனக்கு முடி மறுபடியும் கம்மி ஆச்சுனாலும் உங்களால பாக்க முடியும். சோ அதே மாதிரி ஏன்னா டெய்லி நான் உங்களோட முன்னாடி தான் வந்து இந்த மாதிரி ஏதாவது பேக்ஸ் போட்டுட்டே இருக்கனால உங்களுக்கு அது விசிபிளா தெரியும், என்னோட ஹேர் க்ரோத் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத. சோ நான் சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை. சோ நீங்க அதான் சொல்றேன், இது ஒரு விசிபிள் எக்ஸாம்பிள். நான் உங்களுக்கு டெய்லி பாக்குறீங்க,
அதுல இருந்து நமக்கு ஒரு லெசன் என்னன்னா, நம்ம முடி வளராதுன்னு யாருக்குமே இல்ல, யாருமே முடி வளராதுன்ற உங்கள இருக்க முடியாது. நம்ம கேர் பண்றவங்க பண்ணாதவங்கிறது டிஃபரன்ஸ், அதுல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்துருந்தீங்கன்னா என்னோட முடி, இப்ப கூட என்ன புதுசா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, நான் கேர் பண்ணாதவனு, முடி கேர் பண்றதில்ல அதனால வளருதில்ல அப்படின்னு. ஏ ஒரு வருஷம் 6 மாசத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தவங்க இப்ப பாக்குறவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப ஷவர் கேப் போட்டுடலாம். இந்த 20 மினிட்ஸ் கழிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு, இன்னைக்கும் நார்மல் ஹேர் வாஷ் தான் பண்ண போறேன், வெறும்னே தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, லாஸ்ட்ல அந்த ரோஸ்மேரி இது அந்த கொஞ்சம் டைல்யூட், தண்ணியில டைல்யூட் பண்ணிட்டு அது ஃபைனலா ஒரு தலையில கொஞ்சம், அதாவது லாஸ்ட் தண்ணியா அதை ஊத்திட்டு, அது இன்னைக்கு இனிமே இந்த மாதிரி இதை வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணலான் இருக்கேன் அப்பப்போ, இல்லைனாலும் டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதை கொஞ்சம் நான் இன்னொன்னு நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன், நான் உங்களுக்கு அது நான் அடுத்த வீடியோல நான் சொல்றேன். நான் இப்ப நம்ம ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிட்டு பாக்கலாம். 20 மினிட்ஸ் லேட்டர் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு அந்த ரோஸ்மேரியோட அந்த இதை வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன் மண்டை ஃபுல்லா. ஏதோ ஒண்ணு மண்டையில அடிச்சுட்டே இருக்கணும் எனக்கு, அது ஏதோ ஒன்று ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை நான் பண்ணியிருக்கேன் பாருங்க, நல்லா இருக்கு. ஒரு ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு எனக்கு ரோஸ்மேரி அது இது பண்ணேன்னா, ஆயிலை விட எனக்கு இந்த இது பிடிச்சிருக்கு, இந்த ட்ரை லீஃப் இந்த வாட்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஆனால் என்னன்னு தெரியல எனக்கு, என்னன்னு அது தெரியல. நீ கொஞ்ச நாள் போகட்டும், இது டெய்லி நான் அது ஸ்ப்ரே பண்ணேன்னா மேபி அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு நான் கண்டுபிடிச்சிருவேன் நினைக்கிறேன். சோ நம்மளோட இன்னைக்கு பேக்கு கதம் கதம். நாளைக்கு என்ன பேக்குங்கிறது நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ எண்ட் ஆக பண்றதுக்கு முன்னாடி நான் என்னென்ன இது யூஸ் பண்றேங்கிறத இப்ப நெக்ஸ்ட் ஒரு குட்டி வீடியோவா போட்டு சொல்றேன். நான் என்னென்ன அந்த லிக்விட் ஸ்ப்ரேஸ் என்னென்ன என்னோட தலைக்கு நான் யூஸ் பண்றேங்கிறது சரிங்களா, அதை பாருங்க. உங்களை உங்களுக்கு வந்து என்ன கம்ஃபர்டபுளா இருக்கோ அது நீங்க யூஸ் பண்ணுங்க. ஃபேஸ்ல பாத்தீங்களா ஒரு கோடு, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கோடு இருக்குமே, இதோ இங்க. அது என்ன பண்ணிடுறேன்னா, இந்த நம்ம நகத்துக்கு சைட்ல ஒரு குட்டியா நம்ம கடிச்சு இப்படி ஒரு மாதிரி கீறுற மாதிரி இருக்கும்ல, ஒரு மாதிரி நான் அது அது இருக்கான்னு செக் பண்றதுக்கு இப்படிதான் கீறி பார்ப்பேன், இப்படி கீறி பார்ப்பேன். எனக்கு இந்த மாதிரி கீறுதுன்னு கூட எனக்கு தெரியறது இல்ல, அது அப்படியே சொல்றோன்னு கிழிச்சு விட்டுருது பாருங்க, அது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. சரி அதெல்லாம் போக வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய், இன்னைக்கு பேக் முடிஞ்சு, இனி நம்ம நாளைக்கு என்ன பேக்குங்கறத நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம். பாய்.